ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृति आधारं सर्वविद्यानां अयद्दीवमुपास्मजे श्रीलक्ष्मीवल्लभारम्भां इकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गनेडुमदिल् पुडेसूलयुत्तियन्नुम् அணிநகர துலகனைக்கும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோங்குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெங்குருடும் உயர்கொண்ட வீரன் தன்னை சிந்த நெடும் கருமுகிலை ராமன் தன்னை பிள்ளை நரர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் சனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று குலோகம் குளிரக் காணுனாளே. கம்பனின் காவியநாயகன் ராமன் கம்பராமாயணத்தை அனுபவித்து வருகிறோம். கிஷ்கிந்தா காண்டத்திலே இன்றைய தினம் சம்பாதி என தலைப்பிலே அனுபவிக்க இருக்கிறோம். அனுமன், அங்கதன், ஜாம்பவான் உள்ளிட்டவர்கள் ஒரு பிலத்திலே, ஒரு குகையிலே சென்று வெளிவர முடியாமல் சுயம் பிரபை என்ற ஒரு பெண்ணை கண்டு அவள் சரித்திரங்கள்லாம் கேட்டு பிறகு ஆஞ்சநேயனுடைய சக்தியினாலே விஸ்வரூப சேவை என்ற பேருருவம் எடுத்து அந்த பிலமானது வெடித்து அதிலிருந்து இவர்கள் வெளியே வர சுயம்பிரபை சாபம் முடிந்து தண்டனை முடிந்து தன் உலகுக்கு செல்ல அங்கதன் உள்ளிட்டவர்கள் அந்த பிலத்திலிருந்து வெளியே வந்தார்கள். அங்கிருந்து வந்து சுமிரன் என்ற ஒரு அரக்கனோடு போரிட்டு அவனை இடையிலே ஏற்பட்ட ஒரு தடை அவனை அழித்துவிட்டு பெண்ணையாற்றங்கரையை அடைகிறார்கள். ரசனவ நாடு என்ற பகுதியை செல்கிறார்கள். இவர்கள் விதர்ப நாட்டை அடைகிறார்கள். தண்டகவனம், முண்டகத்துறை என்ற பல பகுதிகளை கடந்து செல்கிறார்கள். பாண்டுமலை என்ற ஒரு பகுதியை பார்த்து கொண்டு அங்கும் சீதை இல்லை என்று தெரிந்து கொண்டு கோதாவரியை அடைகிறார்கள். சீதா திராட்சியும் ராமனும் அங்குதான் பஞ்சவட்டியிலே சிறந்த முறையிலே அவர்கள் அங்கே இன்பமாக இருந்த இடங்கள். அதை தாண்டி குளிர்ந்த தேசம் அருந்ததி மலை, மரகத மலை, பிறகு வெங்கடமலையை அடைகிறார்கள். சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொலை நம்பினை ஓயுமே என்று அந்த வேங்கடமலையை அடைகிறார்கள். அந்த மலையை பற்றிய அற்புதமான செய்திகளை எல்லாம் இங்கே நாம் பார்க்கிறோம். பலன் கொழுநே மடை நிறவானவன் அலங்குதாளில் தாங்கி அம்மை விளங்கும் வீடு உருகின்றன மீனெறி புலங்கொள்வார்க்கு அணையது பொய்க்குமோ. ஏற்கனவே சுக்ரீவன் எச்சரித்திருக்கிறான், அந்த மலை உள்ளே செல்லாதீர்கள், உங்களுக்கு மோட்சம் கிடைத்துவிடும், ஆகையினாலே தாண்டி செல்லுங்கள் சொல்லுகிறார். எனவே அதை கடந்து தொண்டை நாட்டை அடைகிறார்கள். தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று சொல்லுவார்கள். அந்த தொண்டை நாடு காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டுள்ள நாடு. அந்த தொண்டை நாட்டை கடந்து செல்லுகிறார்கள். சோழ நாடு அவர்கள் கண்ணிலே படுகிறது. அந்த சோழ நாடானது அழகான வண்டினம் முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் நீர் அளவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை என்று அந்த சோலையை திகழக்கூடிய அருமையான காவிரி பகுதி சோழ மண்டலம். அதை கடந்து பாண்டி நாட்டுக்கு செல்லுகிறார்கள். பிறகு மயேந்திர மலையை அடைகிறார்கள். அங்குதான் பல பிரிவாக பிரிந்தவர்கள் ஒன்று கூடுகிறார்கள். அங்கே தெற்கு கடலை பார்க்கிறார்கள். நண்பர்களே, கம்பனுடைய கவிச்சரன் அங்கங்கே அங்கங்கே நிறைய இருக்கிறது. இங்கே ஒரு அற்புதமான பாடலை பாருங்கள். மறைத்த விண்ணகமென முழங்கி வானுற இடைத்த வெண் திரை கரம் எடுத்து இலங்கையாள் உழைத்தடங்கண்ணி என்று உரைத்திட்டு
ஊவின் வந்து அழைப்பதே கடுக்கும் அவ்வாழி நோக்கின மழைத்த விண்ணகம் என முழங்கி தெற்கு கல்லை பார்க்கிறார்களாம். கலர் என்ன செய்யும்? கரை கையால் அடி வருள பள்ளி கொள்ளும் என்று சொல்வார் குலசேகரர். அந்த அலைகள்லாம் மேலே எழுந்து எழுந்து கீழே அடங்கும். அப்போது ஓசை இருக்கும். இங்கே கம்மன் கூறுகிறான், மழைத்த விண்ணகம் என முழங்கி வானுரை இழைக்க வெண் திரைக்கரம் எடுத்து இலங்கையால் உழைத்த தடங்கண்ணி என்று உரைத்திட்டு ஊரின் வந்து அழைப்பதே கடுக்கும் வாழி நோக்கினார். அந்த கடல் என்ன செய்கிறதாம்? சீதை இருக்கிறாள், இலங்கையால் உழைத்தடங்கண்ணி மலைத்தவின் நகரம் என முழங்கி வானுரை இழைத்தவன் திரைக்கரம் எடுத்து கத்தம் போடுகிறதாம். அது திரைக்கைன்னு சொல்லக்கூடிய அலையால் அலைக்கரத்தினாலே இலங்கையால் உழைத்தடங்கண்ணி மான் போன்ற அழகான சாயலை உடையவளவள் அவள் அங்கே இருக்கிறார் என்று சொல்வது போல அந்த கடல் சத்தம் போட்டுக் கொண்டிருந்ததாம். அப்படி அந்த நிலையை சொல்லி இப்பொழுது அந்த மகேந்திர மலைக்கு பக்கத்திலே அந்ததனும் உடன் வந்தவர்களும் அமர்ந்து கொண்டு யோசிக்கிறார்கள். செய்தும் என்ற அமைந்தது செய்து தீர்ந்திலம் நொய்து சென்று நுவலகிற்றிலம் எயும் வந்து என்பதோர் இறையும் கண்டிலம் உயிரும் என்றால் இருவோர் உரைத்து ஆகுமோ? எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் அல்லவா வள்ளுவன் சொல்லுவான். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையாலும் கெடும். செய்யாதன செய்யோம் என்பால் ஆண்டன் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் காலம் கடத்திக் கொண்டிருக்கிறோமே. எந்தையோ முனியோ எம்மிரை ராமனோ சிந்தனை வருந்தோ அச்செய்கையை கண்புரேன். அங்கதன் கூறுகிறான், எந்தையோ முனியோ என் சிறிய தந்தையாகிய சுக்ரீவன் சினப்படுவான். எம் இறை ராமனும் சிந்தனை வருந்தோ ராமனும் மனத்தினாலே மிகவும் கவலைப்படுவான். அச்செய்கை காண்கூறேன். அப்படி போய் என் தந்தையையும் ராமனையும் வருத்தப்படுத்தக்கூடிய அளவுக்கு இங்கே நான் செல்ல மாட்டேன். நொந்துவென் உயிரினை நுணந்து கேள்வியோர் புந்தியில் உற்றது புகழ்விதாம் என்ற நான் இறந்து போகப் போகிறேன், நீங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறீர்கள்? இங்கே வயதான ஜாம்புவான் சொல்லுகிறான், மீண்டினி உற்று நாம் விளம்பமிக்கதன் மாண்டுருவது நலமென வலித்தனம் அந்தகையரசினம் குமர அன்னது வேண்டலின் மின் உயிர்க்கு உறுதி வேண்டுமா? அப்போது சாம்புவான் சொல்லுகிறார், நாங்களெல்லாம் இறந்து போகிறோம், இளவரசனே இளைஞனே நீ மட்டும் சென்று செய்தி சொல்லுகிறார். அதுக்கு அங்கதன் சொல்லுகிறார், சான்றவர் பழிவுரைக்கு அஞ்சி தன் உயிர் போன்றவர் மடிதர போந்துளான் என அன்ற பேர் உலகுளோ அறைதல் முன்னம் யான் வான் தொடருவன் என மதித்தும் கூறுவர். மற்றவெல்லாம் பழி சொல்லும்படி இவன் மட்டும் உயிரோடு வந்தான், மற்றவள் இறந்து விட்டால் சொல்லும்படி நான் விட்டுக் கொள்ள மாட்டேன், நானே முதலிலே இறந்து போகிறேன் என்று சொன்னவுடனே ஏன் இதை சொல்லுகிறான் என்றால், ஒருவேளை நான் போய் இந்த செய்தியை சொன்னால் ராமனும் லட்சுமணும் இறந்து போவார்கள், இதை கேட்டு அயோத்தியிலே இருக்கும் பரதன் இறந்து போவான், இப்படி எல்லோருக்கும் சங்கடம் விளைவிக்கக்கூடிய செய்தியை நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னவுடனே மீண்டும் ஜாம்பவான் சொல்லுகிறான், அப்படி அல்ல, ஏ குணி அவ்வழி எய்தி இவ்வழி தோகையை கண்டிலா வகையின் சொல்லி சிதையை பார்க்க முடியவில்லை என்று நீ சொல்ல வேண்டும் போய். எம் சாகையும் உணர்ச்சி தகுதி சோகம் போர்வாகையா என்ற நல்வரம் அற்றலான் என்று சாம்பவான் சொன்ன உடனே
அங்கே பக்கத்திலே அனுமன் பேசுகிறான், நாடுதலே நலமினும் நாடிய தோடு அவர் குழலி தன் துயரின் சென்று அமர் வீடிய ஜடாயுவை போல் விடுதல் பாடவும் அல்லது பழியிற்றாம் என்றாக. அனுமன் சொல்லும்போது சொல்லுகிறான், நாடுதலே நலமின்னும் நாடி அத்தோடு அவர் குழலி தன் துயரின் சென்று அமர் வீடிய ஜடாயவை போல வீடுதல் பாடவும் அல்லது பழியிற்றாம் என. நாம் ஜடாயுவை போல இருந்து போகலாமா என்று சொல்லுகிறார். இப்படி ஜடாயுவை போல இருந்து போகலாமா என்று சொன்ன உடனே இந்த செய்தியானது பக்கத்திலே இருக்கக்கூடிய சம்பாதிக்கு கேட்கிறது. என்றாலும் கேட்டனம் எருவை வேந்தம் பின் துணையாகிய பிழைப்பில் வாய்மையாக பொந்தினன் என்ற சொல் புலம்பும் நெஞ்சினன் குன்றென நடந்தவர் குருகள். சாம்பவான் அங்கதன் உள்ளிட்டவர்கள் கலந்து பேசிக் கொண்டிருந்த போது அனுமன் சொன்னான். அப்படி சொன்ன பொழுது சாம்பவான் அங்கிருந்து பல அந்த பக்கத்திலே இருந்து பேசுகிறான், ஜடாயு மாண்டானா என்று கேட்கிறான். இவர்கள் அனைவரும் திரும்பி பார்க்கிறார்கள். முறையுடைய எம்பியார் முடிந்தவாயனிடு நெஞ்சினன் பதைக்கோ மேனியல் இறையுடை குளிசதே எரிதலால் குணம் சிறையருமலை எனச் செல்லும் செய்கையல் முறையுடை எம்பியர் முடிந்தவாயனா. சம்பாதி அங்கே ஜடாயு இறந்தான் என்று கேட்டவுடனே தன்னுடைய சகோதரன் இறந்து விட்டான் என்று தெரிந்து கொண்டு அழுகிறார். அதாவது சம்பாதியும் ஜடாயுவும் சகோதரர்கள், அருணன் தன் புதல்வன் யான் என்று சொல்லுவார். மிடலுடை எம்பியை வீட்டும் வெஞ்சின படையுளராகினார் பாரியார் என உடலினை வழிந்து போய் உவரி நீருக கடலினை புறையுறும் அருவி கண்ணினான் கடல் நீர் போல கண்ணிலே நீர் பெருக சதா இருந்து விட்டானா என் தம்பி இருந்து விட்டானா என்று அழுது கொண்டு அந்த பறவையானது கூக்கொள்ளிடுகிறது. உடும் கதிர்மணி அணிவுமிழும் மின்னினான் மழுங்கிய நெடுங்கனில் வழங்கும் மாரியன் புகும்புவான் அழுங்கினான் புடலி மீறினின் முழங்கி வந்து இழிவதோர் முகிலும் போல்கின்ற. உலகத்திலேயே சகோதர பாசம் என்பது அற்புதமானது. ராமாயணத்திலே இந்த சகோதர பாசத்தை அற்புதமாக மிருகங்களிடத்திலே காட்டுகிறான், பறவைகளிடத்திலே காட்டுகிறான், மனிதர்களிடத்திலே காட்டுகிறான். இங்கே ஜடாயு என்ற பறவை, சம்பாதி என்ற பறவை, அந்த ஜதா இறந்ததை கேட்டு சம்பாதி என்ற பறவை கழுகு அழுகிறது. மெதுவாக அந்த சம்பாதி இவர்களை பார்த்து பேசுகிறது. எயிரி நனிருந்தவர் எரியல் போயினார் ஐயன் நம்மாருதி அழலும் கண்ணினான் கைதவனி சாசர கள்ள வேடத்தை உழுதுகொள் இனியனா உருத்துமின் நின்ற. அற்புதமான காட்சிகள், அழகான கம்பன், அழகான தமிழ் ராமாயணம். அந்த பறவையானது பெரிய பறவை இப்படி பேசிய உடனே அனுமன் சொல்லுகிறான், அதையும் ஒரு அரக்கனை நினைத்துக் கொண்டு, அரக்கனே புய் வேடம் கொண்டிருப்பவனே நீ உண்மையானவன் யார் என்று கேட்கிற. ஆனால் சம்பாதி கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, ஜடாயுவை கொன்றது யார், ஜடாயுவை கொன்றது யார், அதை முதலிலே சொல், பிறகு நான் யார் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். உன்னை நீ உள்ளவாறு உரைப்பில் உற்றதை பின்னையா நிரப்புதல் கிடைப்பின்றாகுமால் உன்னை நீ உள்ளவாறு உரைப்பின் உற்றதை பின்னையா நிரப்புதல் கிடைப்பு என்று ஆகுமல் முதலே நீ சொல்லு, பிறகு நான் என்ன சொல்லுகிறேன். என்ன மாறுதியதிருவை வெந்தனும் தன்னையாம் தன்மையை சாற்றல் மேவினா.
மின் பிறந்தால் என விலங்கு எழுத்தினாய், என் பிறந்தால் கீழையெய்தலாத என் பின் பிறந்தான் துணை பிரிந்த பேதையின் உன் பிறந்தேன் என முடிய கூறினான். இப்படி இருவரும் அனுமனும் சம்பாதியும் உரையாடுகிறார்கள். நான் அவனுடைய பின் பிறந்தான் துணை பிரிந்த பேதையே, அவன் தம்பி நான் அண்ணன் உன் பிறந்தேன் நான் தான் மூத்தவன் என்று சம்பாதி அனுமனுக்கு சொன்னான். கூடிய வாசகங்கேட்ட கோதிலான் ஊரிய துன்பத்தின் உவரியுள் புக வார்த்தைகள் சரளமாக சாதாரணமாக வருது. கூறிய ஊரிய ஏறி நம்பீரிய கூறிய வாசகம் கேட்ட கோதிலான் குற்றமில்லாதவன் ஊரிய துன்பத்தின் உவரியுள் புக துன்பமாவது கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க கடல் மாதிரி மிகுகிறதாம் துன்பம். ஏறினல் உணர்த்தினல் இகல் ராவணன் வீரிய வாளிடை வீழ்ந்ததாவென்றான். ராவணன் தன்னுடைய வாளினாலே கொன்று விட்டான். என் தம்பி இறந்து விட்டானா என்ற சோகத்திலே தன் தம்பியை நினைந்து நின்று அழுகிறான் சம்பாதி. அவ்வுகை கேட்டலும் அசனியேற்றினால் தவ்விய கிரியன கரையில் வீண்டினன் வெவ்வுயிரா உயிர் பதைப்ப விம்பினி ஊரை ஊரை எடுத்து எம்பினீ சிறகு இன்றி வென்று உகத்தலையானேன் உயிர் போதல் பக்கதா வளையான் நேமியன் வன்மை சால் வலிக்கு இளையானே இது என்ன மாயமோ. தம்பி நான் அண்ணல் நான் அல்லவா முதலே இறக்க வேண்டும் மலரோ நின்றுளன் மண்ணும் விண்ணும் உண்டு உலையானீடரும் இன்னும் உண்டரோ நிலையார் கற்பகம் என்றது இன்று நீ இளையானாயிரு என்ன தன்மையோ. எதாயுவே இந்த உலகத்திலே எல்லோரும் இருக்கிறார்களே, பிரம்மன் இருக்கிறான், மன்னகம் இருக்கிறது, விண்ணகம் இருக்கிறது, கற்பகம் இருக்கிறது, அத்தனையும் இருக்கிறது, ஆனால் நீதானே இல்லை என்று சொல்லுகிற. உடனே அண்டம் இரண்டு முந்து உயிர்த்து இடு அண்ணால் வந்து இருவேமும் எய்தியான் விடதி தனி சென்ற வீரமும் கடனே வெண்கல்கும் மென்மையாய் சகோதரன் என்று சொல்லி நம் ஒரு உடன்பிறப்பாக இருந்தோமே நீ தனியாக சென்று விட்டாயே என்று சொல்லி ஒன்றா மூன்று உலகத்துளோரையும் வென்றான் என்னும் வீரனிற்கு நேர் நின்றானே அவ்வரக்கல் நின்னையும் கொன்றானே இது என்ன கொள்கையோ. மூன்று உலகத்தையும் வெற்றி கொள்ளக்கூடியவன் ராவணன் தான், அவனை நீ எதிர்த்து நின்றாயா? நின்றானே நிற்கு நேர் நின்றா, இதுவே உனக்கு பெருமை அல்லவா என்று என்று ஏங்கி இறங்கி இன்னலால் பொன்றும் தன்மை புகுந்த போது அவருக்கு ஒன்றும் சொற்கொரு உணர்ச்சி நல்கினான் வந்திரல் போர்வரை அன்னமாருதி தேக்கத் தேறியிருந்த செங்கணன் கூப்பு ஒப்பான் கொலைவாளக்கனோடு ஏற்று போர் செய்தது என் நிமித்தம் என. ஆமாம், ராவணனுக்கும் என் தம்பிக்கும் என்ன தகராறுன்னு கேட்கிறான். எங்கோமான் அவ்ராமன் இல்லுளாள் செங்கோலான் மகள் சீதை செவ்வியாள் வெங்கோல் வஞ்சன் விளைத்த மாயையால் தங்கோனை பிரிவுற்ற தன்மையாள் கொண்டேகும் கொலைவாள் அரக்கனை கண்டால் நும்பி அரக்கம் கடக்கலாம் வண்டால் கோதையை வைத்து நீங்கன பேரான சென்று சீனா. சம்பாதி உன் தம்பி புகழை சம்பாதித்திருக்கிறார். ராவணன் என்னுடைய தலைவன், எம் கோமான பிராமணில் உளாள் அவருடைய மனைவி சீதை, செங்கோலான் மகள் சீதை செவ்வியாள் பெங்கோல் வஞ்சல் விளைத்த மாயையால் பெண்மானை காட்டி பெண்மானை பிடித்தானப்பா கொண்டு ஏகும் கொலைவாளக்கனை இப்படி பிடித்து மாயமான கத்தி தன் உயிரையும் கொடுத்தான் மாரீசன் கள்ள வேடம் கொண்டு முக்கான் சீதையை சிறைபிடித்தார்.
அப்படி எடுத்து சொல்லும் பொழுது பார்த்திருக்கிறான் உன் தம்பியாயே எதாயு கொண்டு ஏற்கும் கொலைவாளரக்கனை கண்டான் நும்பி அறங்கடக்கலான். தர்மமே உருவாக வந்த உன் தம்பி என்ன செய்கிறான் தெரியுமா? வண்டார் கோதையை வைத்து நீங்கினான். என்னுடைய சீதையை எடுத்துக்கொண்டு செல்லுகிறாயா? விட்டுவிட்டு செல் என்று சொல்லுகிறார். சீரி தீஜவன் ஏறு தேரையும் சீரி தோல்க கிழித்தளித்தவன் ஏரி தேவர்கள் தேவன் தெய்வ வாழ்வீர கொண்டி நன்மை மயோன் என்ற அற்புதமாக சண்டை போடுகிறான். ஆனால் தேரை செய்தான், தேர் சாரதியை திளைத்தான், கீழே நிற்கிறான் ராவணன். அப்படி செய்தான் உன் தம்பி மூக்கினாலும் அக்கையினாலும் கால்களாலும் வேறு எந்த ஒரு வில்லோ அம்போ இல்லை. ஆனால் அந்த கொடிய அரக்கன் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு சமயம் அவன் கைலாசமலையை தூக்கிய பொழுது சிவபெருமான் சந்தோஷப்பட்டு சந்திரகாசம் என்ற வாளை கொடுத்தான் அல்லவா? அந்த வாளை பயன்படுத்தினாப்பா, தெய்வ வாளியை பயன்படுத்தி உன் தம்பியை கொன்றுவிட்டா. பைந்தாரெங்கள் ராமன் பத்தினி சென்றால் வஞ்சி திற திறந்தவன் மைந்தா எம்பி வரம்பில் சித்தியோடு உண்டா நல்லது உழந்தது உண்மையோ? என் தம்பி இறக்கவில்லை, அவன் புகழெலும்பு பெற்று விட்டான். எனவே அவன் மிகச்சிறப்பான ஒரு கைங்கரியம் பண்ணியிருக்கிறான். உடனே சம்பாதி பக்கத்திலே சென்று என்று ஏங்கி இறங்கி இன் புனல் சென்று அங்காடுதல் செய்து பக்கத்திலே நீர்க்கரைக்கு சென்று நீரிலே நீராடி எழுநீர் கடன் கழித்து வாழ்வித்தீரனை மைந்தர் வந்து நீர் ஆழ்வித்தீரவி திரும்பி வாய் கேள்வித்தீவினை கீறி நீரில் போழ்வித்தீர் உடை பொய்யின் நீங்கி. ஐயா வனர வீரர்களே நண்பர்களே, நீங்கள் வந்து சொல்லாமல் இருந்தால் என் தம்பி இறந்ததும் தெரியாது, அவனுக்கு நீர்க்கரணம் செய்ய முடியாது, நீங்கள் என்னை வாழ்வித்தீர் என்கிறான். அந்த சம்பாதிக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே தேவ கடன் பிதற்கடன் மனுஷ கடன் எல்லாம் சொல்வார்கள், பூத கடன் என்றெல்லாம். அப்படி பறவையாயிருந்து கூட அந்த கடன்கள் செய்வதிலே கடமை ஆற்றுவதிலே அவ்வளவு ஊற்றம் உடையவனாக இருக்கிறார். எல்லீரும் ராம நாமமே சொல்லி சொல்ல எனக்கு சொல்வினா நல்லீர பயம் நன்னும் நன் சொல் வல்லி வாழ்ந்து வளர்க்கும் மண்பினே. என் சிறையை எரிந்து போய்விட்டது. ஒரு சமயம் நான் ஜடாயுவை காப்பாற்றுவதற்காக அவன் சூரியனை நோக்கி சென்ற பொழுது நான் அவனுக்கு நேராக மேலே சென்றேன், அவனுக்கு மேலே பறந்து சென்றேன். எனவே அப்படி செல்ல 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 நான் சூரியனுக்கு அருகிலே சென்றபொழுது என்னுடைய சிறைகள் எரிந்து விட்டன, நான் விழுந்திருக்கிறேன். அப்பொழுதே நான் கேட்டேன் இந்த சிறைகள் எப்பொழுது மறுபடியும் முளைக்கும் என்று. அதற்கு ராமநாமம் சொன்னால் முளைக்கும் என்றார்கள். பெரியோர்களே வாழ்ந்த கூட்டங்களே, நீங்கள் ராமனுடைய மனைவியாகிய சீதையை தேடி செல்லுகிறீர்கள், நான் உங்களுக்கு உதவ முடியும் நினைக்கிறேன். நீங்கள் ராமநாமம் சொல்லுங்கள், என்னுடைய சிறைகள் வளரும், உங்கள் அருகிலே வந்து நான் எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்லுகிறேன். ராம 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 ராம் ஜெய் ராம 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 சீதா ராம ராம ராம் ஹரி ஹரி ராம 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 ராம் ஜெய் ராம 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 சீதா ராம ராம ராம் ஹரி ஹரி ராம ராம ராம் ராம ராம ராம் ஜெய ஜெய ராம ராம ராம் ஹரி 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 ராம் 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 நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமோ எண்ணித்தீருமே, இம்மையே ரமா என்ற இரண்டு எழுத்தினால் ராமநாமன் சொல்ல சொல்ல சம்பாதி உணர்வு பெற்று உடல் வளம் பெற்று மீண்டும் சம்பாதி வருகிறார். அப்பொழுது அங்கே அவர்கள் உரை தொடர்கிறது.
பின்னாலே ஒரு அற்புதமான செயல் நிகழப்போகிறது. அதை தொடர்ந்து நாளை பார்க்க இருக்கிறோம். அனுமனின் பெருமை என்ற தலைப்பிலே அனுமனுடைய சிறப்பை சம்பாதி வாயிலாக அறிய இருக்கிறோம். நாளைய தினம் ராமனை எண்ணி மகிழ்ந்திரு நெஞ்சது காமமழிந்து தெளிந்திருமே ஓமகள் நாதன் புரிந்திடு நன்மை புண்மையே நாவும் புகன்றிடுமோ தேனமர் பொய்கையில் மினினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூண்டிடவே வானவர் கைதொழ வண்டினமாத்தெழ வாழ்த்தொழி சூ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.